அவளால ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நினைச்சிருப்பாங்க. அவளும் அவ முடிஞ்ச அளவுக்கு அவளா இருந்தா அதான் அங்க பிரச்சனை வந்தது. அமல் சாரு எங்க அண்ணன் அவரு அவர் மட்டும் பெரிய ஆளா இருந்து இன்னும் பெரிய ஆளாவே இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவரு தான் பிக் பாஸ். நீங்க வந்து இப்ப கலைமாமணி வாங்கிட்டதால அதை சக்சஸ் பண்ணா மட்டும்தான் வாங்க முடியும் இல்லையா? கண்டிப்பா. நானும் இது வரைக்கும் அவார்டே வாங்கினதில்ல. இந்த குக்குத்து கோமாளி அவார்டு தான் கிடைச்சாங்க அப்படி சொல்லிதான் நம்ம உசுப்பே தூக்குவாங்க. நம்ம அதெல்லாம் நம்ப கூடாது. நம்ம வந்து ஒரு பொம்மை மாதிரி அங்க வந்து நின்றுட்டு போகணும். இது பிடிக்காம தான் நான் காமெடி பண்ண மாட்டேன். ஃபேஷியல் பண்ணி அழகா ஒரு வீக் கட் ஒன்று பண்ணிடுங்க. என்ன நான் வருவேன் தெரியும், ஒரே கும்பலா இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ அது சகிலமா, நீங்க இந்த மாதிரி அகப்பார்ல ரெகுலரா வருவீங்களா? இது நம்ம பார்லர் தான். நீ ரெகுலரா வருவேன் தெரியும். நான் ஒருத்தி இருக்கிறதே உனக்கு கும்பலா இருக்குதுன்னா நீ ஒல்லியா இருக்க. திமிரு ஜஸ்ட் ஃபன்னு. என்ன முடி கட் பண்றாங்களா? நல்லா கட் பண்ணுங்கக்கா. ஓகே ஓகே. எனக்கு பாப் கட் வச்சாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா இருக்குமா? டிஃப்ரெண்டா இருக்கும். காமெடிக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. இப்ப என்னன்னா இந்த புத்தர் கொண்டை இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு கட்டிங் போடலாம். சித்தர் கொண்டையை பண்ணி விடுங்க. சித்தர் கொண்டை விஜய் சேதுபதி சாரோட அனபிள் சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் நம்ம தமிழரசன் சொல்லிட்டு விஜய் ஆண்டனி சாரோட படம், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியாச்சு. லாக்டவுனால எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பெருமைப்படுற விஷயமா இருந்தது. அதுக்காக இன்னும் பல மடங்கு உழைக்கணும், அந்த அவார்டை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக. அதுக்கான கதாபாத்திரம் அமையணும். மேலும் மேலும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். கண்டிப்பாமா, கண்டிப்பா. எனக்கும் உங்களை பார்த்ததுல உண்மையாவே எனக்கு அந்த ஷோல வந்து உங்களை அவ்வளவு பிடிக்கும். ஓகே, எப்ப அக்கா சொல்லிட்டே இருப்பாங்க எப்படி சமைப்பாங்க, அம்மா செம்மையா சமைக்கிறாங்க கலக்குறாங்களே அப்படின்னு சொல்லும் போது, அக்கா நீ ஒரு நாள் வாய சாப்பிட்டு பாரு சொல்லிட்டே இருப்பாங்க. டைம் இல்ல, கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பிஸி, அதனால வர முடியல, சாரி. ஒவ்வொரு இன்டர்வியூவும் பார்க்கும் போது நிறைய கேள்விகள் எல்லாருமே கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு, இந்த கேள்வி யாராவது கேளுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களா தெரியல, மேபி நான் மிஸ் பண்ணா தெரியல, இருந்தாலும் என் மனசுல இருக்கிற ஒரு கேள்வி நான் கேட்கணும். இப்போ வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே சொன்ன ஒரு விஷயம் வந்து, எனக்கு கிடைக்காதது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திருமணம் குழந்தைன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ யாராவது உங்களை கண்ணா பின்னான லவ் பண்ணி ஓகே உண்மையான அஃபெக்ஷனோட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்தா உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஏன் உண்மையான ட்ரூ லவ்? நீங்க வந்து நிறைய ட்ரூ லவ்ன்றது, நான் யாராவது வந்து லவ் பண்ணும்போது ஃபேக் லவ்னு நினைப்பாங்களா? நான் நினைக்க மாட்டாங்க கண்டிப்பா. சோ எல்லாமே நான் பண்ணதும் ட்ரூ லவ் தான். ஓகே, சோ அதெல்லாம் எப்ப ஃபேக்கா முடிஞ்சதோ அதெல்லாம் எனக்கு ட்ரூ லவ் மேல நம்பிக்கை இல்ல. அண்ட் நான் வந்து அந்த ஏஜ் கிராஸ் பண்ணிட்டேன். ஏமா, கல்யாணம் பாத்தீங்கன்னா இவ்ளோ கேள்வி பண்ற, எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? இங்க தமிழ் கலாச்சாரத்துல அப்படி இல்ல. வி ஆர் இந்தியன்ஸ், நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது இல்லை. அது ஃபாரினர்ஸில் கல்யாணம் குழந்தை பெற்றுக்கிட்டு குழந்தைய கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் வி ஆர் நாட் லைக் தட். ஸோ நான் கொஞ்சம் பேசுறதுக்கு இப்படி பழகிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் மாடர்னாக பேசினாலும், நான் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான பர்சன், ரொம்ப கல்ச்சரை யோசிக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து இன்னும் நான் சொல்லுவேன், நீங்கள் வேற யாருக்காவது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா இப்போ என்ன
கல்யாணம் பண்ணிக்க போற வர்றவங்க வந்து கண்டிப்பா 40+ இருப்பாங்க. கண்டிப்பா ஆமா. நீங்க வந்து எத்தனையோ விதவைகள் இருக்காங்க, எத்தனையோ கணவர்களால் கைவிடப்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்கு லைஃப் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். சூப்பர் சூப்பர். ஓகே, இதுதான் என்னோட நியூ ஹேர் ஸ்டைல். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயினா ஏதாவது ட்ரை பண்ண போறீங்களா? ஏன் நான் எந்த வயசுலையுமே ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்லாம் நிறைய வரலாமா? ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அந்த மாதிரி வரும்போது உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும்? நல்லதாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஒரு நிமிஷம் நம்ம வந்து இடத்த மாற்றி கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலாம். சரி, நீங்கள் வந்து 24/7 பிஸியாக இருந்திருக்கீங்க இல்லையா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நிறைய ஷூட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்படி வந்து ஒரு ரோலர் கோஸ்டரில் ஓடுற மாதிரி இருந்துகிட்டு எப்படி நீங்கள் சமையல் அங்கே கத்துட்டீங்க? என்னன்னா வந்து இறந்து போறாங்க அப்படின்னா, அப்ப அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்ப வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு கொடுக்குற சிச்சுவேஷன் இருக்கு. நான் என்ன பண்ணேன், சரிம்மா இது எப்படி பண்றது அப்படின்னு அம்மா பக்கத்துலயே ஸ்டவ் எடுத்து வந்து வச்சுட்டு அவங்க சொல்றதெல்லாம் போட்டு போட்டு அப்படி கத்துக்கிட்டேன். அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நானா ட்ரை பண்ணதுதான். மீன் குழம்பு மாதிரி ஒரிஜினலா லட்சன் வந்து, அம்மா உங்களுக்கு மீனா கொடுத்தாங்க, என்ன மீன்மா அது, வஞ்சரம் மீனானா, அடே வாழைக்காடா போகமாடா வஞ்சரம் மீன் நினைச்சு சாப்பிட்டேன்னு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அன்னைக்கு செஃப் தாமு சார் கூட கேட்டாரு, எப்படி நீங்க ஒரு வெஜிடேரியன் டிஷ்ல நான்வெஜ் வாசனை வர வச்சு. இந்த குக் வித் கோமாளி இந்த வெற்றிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்த மறக்க முடியாத ஒரு ஃபோன் கால் இல்ல ஒரு சர்ப்ரைஸ் கால் ஏதாவது இருந்துச்சா? ஒரு வாழ்த்து, ஒரு விஷ், அது எல்லாருக்கிட்டயும் வருதுடா இல்ல தி பெஸ்ட்னு ஏதாவது? சில தி பெஸ்ட் எல்லாம் எப்பவுமே நடந்துட்டு தானே இருக்கு. ஏன்னா எனக்காக நிறைய ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா, ஏங்க நீங்க நல்லா இருக்கும் ப்ரே பண்ணுங்க, உலகம் நல்லா இருக்கும் ப்ரே பண்ணுங்க, நான் வின் பண்ணணும்னு நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு, அப்படி ஏன் ப்ரே பண்றீங்க அப்படிதான் நான் சொல்லுவேனே தவிர, எப்பவுமே அதுதான் அன்பு இல்லையா? அன்பு, நான் வின் பண்ணி உனக்கு கொடுக்க போறேனா? ஒருத்தவங்க வந்து இவ்ளோ எஃபர்ட்ஸ் எடுத்து இவ்ளோ வந்து ஒரு ஒரு நேஷனல் ஒரு டெலிவிஷன்ல வின் பண்ணணும்னு நினைக்கிறது அப்படிங்கிறது மக்களுடைய உண்மையான மனநிலை. அன்பு, நிறைய பேரு எனக்கு அம்மா நீங்க தான் வின் பண்ணணும் அப்படின்றது, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி மறக்க முடியாத கால்ஸ்னா எந்த கால்ஸுமே மறக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து குழந்தைங்க, ஒரு 5 வயசு குழந்தையா இருக்கட்டும், அம்மா எங்க பொண்ணு உங்ககிட்ட பேசணும், ஒருத்தங்க என் பேத்தி உங்ககிட்ட பேசணுமா, கொடுங்கம்மா, ஹலோ மம்மி, சூப்பர்ல, நானும் உங்களை மம்மின்னு தான். இது இப்போ ஒரு மெயினா முதல்ல சொல்லி முடிச்சிருந்த, நான் உங்களை மம்மின்னு தான் கூப்பிடுவேன். ஆமா, இந்த காலகட்டத்துல எங்க பார்த்தாலும் ஆன்டி ஆன்டி ஆன்டின்னு சொல்றது போய் மம்மிங்கிற ஒரு வார்த்தை, மம்மின்னு தான் நான் உங்களை கூப்பிடுவேன். சரி கூப்பிடுமா, அந்த பாட்டிக்கு என்ன, என்னோட கூட 1-2 வயசு சின்னதா கூட இருக்கலாம், ஆனா என்ன மம்மி கூப்பிடுறேன். சோ அந்த மாதிரி அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் அம்மானு கூப்பிடுறேன். சரி, இப்ப என் கதையை விட உங்க கதைக்கு வருவோம். சொல்லுங்கம்மா, இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான், உலகமே சுருங்கி போயிருக்கு. ஆஸ் யூஷுவல் நமக்கும் ஷூட்டிங் எல்லாம் கொஞ்சம் இப்போதைக்கு கிடையாது, ஏன்னா தளர்வுகள் எல்லாம் இன்னும் இருக்கு, இன்னும் ஏற்படலை இல்லையா ஷூட்டிங் விஷயத்துல. ஸோ போயிட்டு இருக்கு. போன தடவை நம்ம இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே நிறைய படங்கள் கிடக்குன்னு பண்ணோம், அதெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு, ஏன்னா தியேட்டருக்கு கரெக்டான சீட்ஸ் எல்லாம் கொடுக்கல அப்படிங்கறதால வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் பிக்பாஸ் போயிருந்தேன் கனடாவில். ஆமாம் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு போயிட்டு வந்ததுல எனக்கு பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. எப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா, அது உள்ள போனா போயிட்டா ஒரு ஃபேம் வந்துடும், அதில் கிடையாது, பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நான் வெளில ஒரு சிரிச்சேன், இப்போ நான் அப்படியே தான் இருக்கிறேன். எனக்கு வந்து அது பிக்பாஸை பார்த்துட்டு ஒரு படம்னு எனக்கு ஒன்று வரல, நம்மளை பார்த்து தான் பிக்பாஸ் உள்ள கூப்பிட்டாங்க, அது மட்டும்தான் ஒரு உண்மை. நெக்ஸ்ட் வந்து அது நம்ம போனாலும் அதுக்கப்புறம் ஒரு நம்மளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை பின்னாடி பேசிடலாம், நம்ம வேலை இல்லாமல் இருப்போம் பாத்தீங்களா, நம்ம வந்து முட்டாளுங்க கிடையாது, வேலை இல்லாம இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் நம்ம பூட்டி வைக்கிறது. ஆமா, நம்ம அதுக்கு பேமெண்ட் வாங்குறோம். பிளஸ் வந்து நான் பிக் பாஸ்க்குள்ள போகும்போதெல்லாம் எனக்கு நிறைய ஷூட்டிங் வந்துட்டு இருந்தது, அதெல்லாம் 2-3 வந்து இல்லைங்க, வாங்கின அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு எல்லாம் நான் உள்ள போனேன்.
அதுதான் இது வந்து நான் இது ஏன் உங்ககிட்ட இப்ப கேக்குறேன்னா இது நிறைய பேருக்கு தெரியாம மக்கள் வந்து வேலை இல்லாதவங்க தான் பிக் பாஸ் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது கேட்டுக்கோங்க அந்த மாதிரி கிடையாது கிடையவே கிடையாது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் அதுக்குள்ள போறது பொறுத்து இருக்கு நம்ம வேணாம்னா அவங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னா ஹைதராபாத்ல இருக்கும்போது சென்னைக்கு வராம ஃப்ரம் ஹைதராபாத் டு பூனா போனேன் எனக்கு வந்து லோனாவாலால தான் வந்து அந்த ஷூட்டு இவங்களுக்கு வந்து இவிபியில ஆனா இவங்க கூட என்ன சொல்றாங்க பாருங்க அவங்க பிஸியா இருந்த டைம் அப்பதான் ஜாங்கிரியே எல்லாருக்கும் தெரிஞ்ச டைம் ஸோ அவள் வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அவங்க கூப்பிட்டுருப்பாங்க அவளால் ஒரு கண்டென்ட் கிடைக்கும்னு நினச்சிருப்பாங்க அவள் அவள் முடிஞ்சவளுக்கு அவளாக இருந்தா அதான் அங்கே பிரச்சனை வந்தது எனக்கும் அங்கே அதான் பிரச்சனை வந்தது ஏன்னா வந்து நம்மளால் நடிக்க எத்தனை நாள் நடிப்பீங்க ஒரு மூணு நாள் வந்து அந்த கேமரா கான்சியஸ் கண்டிப்பாக இருக்கும் அந்த பக்கம் ஆனால் உண்மை என்னம்மா மூணு நாள் நாலு நாள் வந்து எதையுமே நான் வெளிப்படுத்தாமல் இருந்தேன் இந்த மௌன விரதம் இருக்கிறது சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி நடிச்சு அப்படியே ட்ரை பண்ணேன் நாலாவது நாளுக்கு அப்புறம் என்னால அது முடியல ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா முடியாது ஆமா கண்டிப்பா முடியல நம்ம முன்னாடியே தப்பா பேசுறாங்க என் நம்மள இல்ல என்னடா அது இப்பதான் இவங்களை பத்தி நல்லா பேசுறதுமா பேசுறாங்கன்றது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது உண்மைதான் சோ அப்படிதான் நீ வந்து வெடிச்ச அது வந்து எனக்கு புரிஞ்சது சோ அதனால நான் அதான் சொல்ல வரேன் என்னன்னா பிக் பாஸால வந்து பெரிய ஆள் ஆனாங்கன்னா கமல் சார் எங்க அண்ணன் அவரு அவர் மட்டும் பெரிய ஆளா இருந்து இன்னும் பெரிய ஆளாவே இருந்துட்டு இருக்காரு ஏன்னா அவர் தான் பிக் பாஸ் அவ்வளவுதான் மத்தபடி அதுல இருந்து எல்லாம் வந்தவங்க யாரா இருக்கட்டும் அவங்களுக்கு பெரிய படங்கள் வரல பெரிய ஹிட்ஸ் கொடுக்கல ஸோ பரவாயில்ல ஆனா நீ நீயா இருந்துதான் வெளில வந்த இன்னைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் பிஸியாவே இருக்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் பட் அங்கே நடந்த கசப்பான விஷயங்களை பத்தி நம்ம எதுவும் பேச வேண்டாம் சரி இப்போ உனக்கு நீ வந்து ஆஸ் அ காமெடியன் சக்சஸ் பண்ணிட்ட கோமாளி அதனால நீ அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வளர்ச்சி உண்டு இப்போ எப்படி என்ன பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா நீ ஒரு நல்ல ஆக்டர் நான் நிறைய பார்த்துருக்கேன் எல்லாத்த விட மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அதுவும் நம்மளை நாம ஈழப்படுத்திக்கிட்டு நம்ம அழகா இல்லை நீ இவ்வளோ அழகா இருக்க எனக்கு தெரிஞ்சு இந்த முகத்தை எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் அழகா இருக்கு பொட்டு கூட வைக்காம முஸ்லீம் பொண்ணு மாதிரி இருக்கா கிறிஸ்டின் பொண்ணு மாதிரி இவ்வளோ அழகா இருக்கிற முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் எனக்கு வந்து நான் வந்ததே சின்ன திரையில தான் வந்தேன் ஓகே அறிமுகமே சின்ன திரையில தான் வந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து சீரியல் கொஞ்சம் பண்ணேன் சீரியல் மீன்ஸ் காமெடி சீரியல் தான் அதுலேயும் நிறைய ஜானர் இருக்கும் இல்லையா காமெடினா காமெடி மட்டுமே போகாது ஒரு நாள் சீரியஸாக பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு எல்லாருமே பாராட்டினது நீ காமெடி அல்லாத ஒரு கேரக்டர் ரோல் பண்ணினா கண்டிப்பாக உணவு மாச்சியோட இடத்த பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அட்லீஸ்ட் அந்த வாசல்லையாவது நுழையலாமே அப்படிங்கிறது எனக்கும் அந்த ஆசை ரொம்ப வருடமாக இருக்குது நான் வந்து மிகப்பெரிய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வரணும் காமெடிக்கு அஃப்கோர்ஸ் இங்கே இப்போ வந்து ஃபீமேல் வந்து யாரும் கிடையாது இருந்தாலும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக எல்லாமே பண்ண முடியும் ஒரு டெஃபண்டமாக பண்ணணும் ஒரு பிளைண்டாக பண்ணணும் ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ரோல்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி அழுகாச்சுலாம் நல்லாவே வரும் நான் காமெடி மட்டுமே பண்ணுறதால எல்லோரும் இந்த முகத்தை பார்த்தாலே சிரிச்சிருவோம் அப்படிலாம் நினைக்கிறாங்க இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேம்மா அந்த படம் வந்து தி நைட் அப்படின்னு ஒரு மூவி அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அந்த டைரக்டருக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும் நல்லபடியாக அந்த படம் ரிலீஸ் ஆகணும் ஸோ எனக்கு என்னோட ஃப்யூச்சர் பிளான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போ சீரியஸான மற்ற கேரக்டர்ஸும் நடிக்கணும் வருது அவளுக்கு ஆஃபர்ஸ் அந்த மாதிரி இப்போ இதான் இது ஒன்று ரெண்டு வந்தது ஹலோ நான் போய் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு படத்தில் அது டோட்டலாக காமெடி மூவி அதில் நான் சீரியஸ் ரோல் பண்ணியிருப்பேன் ஸோ சில பேர் அப்ரோச் பண்ணுறாங்க சில பேர் வந்து இல்லை மேடம் நீங்கள் காமெடிலேயே இருங்க ஏன்னா காமெடிக்கு தான் இப்போ யாரும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதையெல்லாம் பேசுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நான் கூட நடுவில் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரளா அக்கா அப்புறமா வேற யாருமே இல்லை நீங்கள் தான் அப்படின்னாங்க அப்படி சொல்லி தான் நம்ம உஸ் பேச்சு விடுவாங்க நம்ம அதெல்லாம் நம்பக்கூடாது நமக்கு வந்து என்ன பிடிக்குமோ கண்டிப்பாக அதை பண்ணணும் நெக்ஸ்ட்டு உன்னோட வேற லெவல் நீ யோசிக்கிறது நெக்ஸ்ட் எப்போ வேற சந்தோஷமான செய்தி அது சொன்னால் மட்டும் ஒன்றுனா இதுதான் இதுதான் என் பொண்ணு என்னையும் கேட்டாலே ஒரு கேள்வி அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஒரு உண்மையான ஒருத்தர் வந்து நான் ஏதாவது வைக்கப்பட்டேன் அங்கே பத்தியா அது நான் சந்தோஷமான செய்தி என்னான்னு கூட நம்ம சொல்ல கூட இல்லை அதுக்கு தெரியுமே பாபா இப்போ தான் கேட்பீங்க எப்போ அந்த செய்தியை சொல்ல போகிறேன் கொஞ்சம் உங்களுக்கு தெரியாமலா
கண்டிப்பா நம்ம தான வளகா பண்ணி பண்ணி ஆவணும். கண்டிப்பாமா சிவனை பிறக்கணும் அப்படிங்கிறது தான் வேண்டுதல். நான் நிறைய பேர் மூலமா கேள்விப்பட்டிருக்கேன். நல்லிமா கூட உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அவ வந்து வர்றதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துருவான். ஏன் லக்ஷ்மிக்கா அவங்க ஐயோ நான் போனதுல இருந்து கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சிருக்கமா. என்னைக்குமே ஒரு விஷயம் இருக்குமா, நிறைய பேருக்கு உதவி செய்யறோங்கிற மனசு வர்றதே பெரிய கடவுள் கொடுத்த கிஃப்ட். உதவி செய்யறது அதை விட பெரிய விஷயம். ஆனா தனக்கு மிஞ்சுதான் தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ முதல்ல உங்களுக்கு ஒரு வீடு அதிகமாக ஒன்றும் வேண்டாம், உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு கார், அதுக்கப்புறம் வர்றத நிறைய பேருக்கு கொடுங்க. அவங்களுடைய வாழ்த்துக்களும் அவங்களுடைய ப்ரேயர்ஸும் எப்பவுமே உங்களுக்கு நிலைச்சி இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ. வா நம்ம சாப்பிடலாம். உனக்கு பிடிச்ச ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு சாப்பாடு வா சாப்பிடலாம்.